ஹலோ பாப்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாப்புவின் பயணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்பாக்சிங் வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாங்கியிருக்கிறது க்ளூ கன், கூடவே ரெண்டு க்ளூ ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கோம். இதனோட பிராண்ட் நேம் வண்டர். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் 600 இருந்தது, ஆனால் நம்மளுக்கு வந்து 400 கொடுத்தாங்க. இது கூடவே நம்மளுக்கு 2 மீடியம் சைஸ் க்ளூ ஸ்டிக் வித் ஃப்ளக் பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப பேக்கிங்கே ரொம்ப டைட்டாக இருந்தது. க்ளூ ஸ்டிக்ஸ் ரொம்ப டார்க் ஒயிட்டாக இருக்குது. நம்ம வாங்கினது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஃபவுண்டைன் பென் எல்லாம் வாங்கணும்னா அவங்க கொடுத்துருக்க இங்க் வந்து நல்லா பிரைட்டாக டார்க்காக எழுதும். நம்ம வாங்கிறது நம்ம போட்டு எழுதணும் அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்குது. இது டார்க்காகவும் அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. கன் வரைக்குமே கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, ஸ்டிஃபா இருக்கு. இப்போ நம்ம க்ளூ கன் எப்படி ஆபரேட் பண்றது பார்க்கலாம். கொடுத்திருக்க பிளக் ஸ்விட்ச் போர்டில் இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்ளூ ஸ்டிக் எடுத்து அதனோட பேக் சைட் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணினா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இது எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணால் போதும், அது வந்து வெளியே வந்துடும். சேஃப்டி நம்பர் 1, நம்ம க்ளூ ஸ்டிக்கை உள்ள இன்சர்ட் பண்ண பிறகு அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், அதை வந்து புல் பண்ணக்கூடாது. அது உருகும் இல்லையா, அதனால நம்ம கையில் பட வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் டூ தட். சேஃப்டி நம்பர் 2, க்ளூ கன்னை நம்ம எப்பவுமே அப்சைட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த க்ளூவை வந்து இன்சர்ட் பண்ண உடனே அது உருக ஆரம்பிக்கும், ஸோ கை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த டைரக்ஷன் ஓகே. சேஃப்டி நம்பர் 3, இதுல வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில பார்ட் இருக்கு. இந்த பார்ட், அப்புறம் வந்து அந்த க்ளூ வர அந்த ஸ்டீல் பார்ட், அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, ரொம்பவே ஹீட்டா இருக்கும். க்ளூ கன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணாதான் க்ளூ வருது. க்ளூ வர்றது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ட்ரிகர்ல இருந்து கை எடுத்துடணும். இதில் கொடுத்துருக்க ஒயரும் நல்லா திக்னஸாக லென்த்தாக இருக்குது. நம்ம இப்போ ப்ளக் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு க்ளூ கன்னை ப்ரீ ஹீட் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். என்ன ஒரு லைட்டையும் காணும், லைட் எதுவும் இல்லை போல், ஃபுல்லாக ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. 5 மினிட்ஸ் லேட்டர், ஸோ ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இருக்கிற க்ளூ ஸ்டிக்கை புஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு க்ளூ ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண க்ளூ வர ஆரம்பிக்கும். வாவ், நல்லா இருக்குல்ல, சூப்பராக அது மெல்ட் ஆகி அப்படியே ஒரு ஜெல் ஃபார்மேஷனில் வருது. சூப்பராக இருக்கு உண்மையாகவே. இப்போ வந்து டெஸ்டிங் டைம், ரொம்ப ஜாலியாக இருக்கு, டைம் போகிறதே தெரியல. இப்போ வந்து இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக டேஸ்ட் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஏய் சூப்பர்ப்பா, இது உண்மையாவே ஒன்றுமே இல்லை. லைட்டாக அந்த க்ளூ மேலே வச்சு லைட், ரொம்ப லைட்டான ஃபோர்ஸ் தான், உடனே அது ஸ்டிக் ஆயிடுச்சு. இந்த ரெடிமேட் ட்ரெஸ்ல எல்லாம் ஒரு ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோன் வந்து விழுந்துட்ட பிறகு அந்த ஸ்டோன் ஒட்டின அந்த இடத்துல வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு க்ளூ மாதிரி. சேம் அதே க்ளூ தான் இது. ஆல்ரெடி சொன்னதுதான், சில்ட்ரன் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட், இந்த பார்ட் தொடவே கூடாது, ரொம்ப சூடா இருக்கும். இங்கேருந்து அந்த ஸ்டீல்லேருந்து அந்த க்ளூ ஸ்டிக் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த பார்ட் ஃபுல்லாகவே ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டச் பண்ணாமல் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த டேமேஜும் கிடையாது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளக் ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட், நான் 2 மீடியம் சைஸ் க்ளூ ஸ்டிக் போட்டதுனால ரெண்டுமே செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் நான் ஒரே ஒரு பிக் சைஸ் க்ளூ ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து அது புல் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஹீட்டில் வந்து அது மெல்ட் ஆகிருக்கும். ஸோ சீக்கிரத்தில் வராது, அப்படியே எடுத்தாலும் நம்ம கை தான் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அது தீந்து போகிற வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நார்மல் கம் அப்படின்னும் போது கையில் பட்டால் கூட எதுவும் ஆகாது. இது எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது கொஞ்சம் அவேர்னஸோட தான் இருக்கணும். இது ரொம்ப யூஸ் ஆகுமா அப்படின்னா, குட்டி குட்டி கிராஃப்ட் திங்ஸ் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது. சப்போஸ் நம்ம பெருசாக ஏதாச்சும் வுட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை ஸ்டீல் ரெண்டும் வந்து ஒட்ட வைக்க போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you for watching. தொடரட்டும், சேர்ந்து பயணிப்போம்.